இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அறுதி பெரும்பான்மையை பக்கத்தானினால் பெற முடியும். அன்பார் நம்பிக்கை. பொது தேர்தலில் பல்முனை போட்டிகளை எதிர்நோக்கினாலும் அறுதி பெரும்பான்மையை நம்பிக்கை கூட்டணியினால் பெற முடியும் என்று நம்பிக்கை கூட்டணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்புகிறார். தாம் தேர்தலில் களத்தில் இருப்பதாகவும் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டி கடுமையாக இருப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். எனினும் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்காக தாங்கள் உட்புற பகுதிகளிலும் நுழைந்து வாக்குகளை சேகரித்து வருவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் நேற்று தெரிவித்தார். நாட்டில் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களை வலிமையடைய செய்வதோடு லஞ்ச ஊழலை துடைத்தொழிப்பதில் நம்பிக்கை கூட்டணி கவனம் செலுத்தும் என்றும் அன்வார் தெரிவித்தார். தேர்தல் நடைபெறும் 222 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பல்முனை போட்டிகள் நிலவுகின்றன. வெற்றி பெறும் கூட்டணி புதிய அரசாங்கத்தை அமைக்க வேறு கூட்டணியுடன் இணைய வேண்டி வரலாம் என்று இப்போதே கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் தகவல் படி மொத்தம் 222 நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்பிக்கை கூட்டணி 206 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தேசிய முன்னணி 178 தொகுதிகளிலும் பெரிக்கத்தா நேஷனல் 149 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இவை மூன்று தான் இப்போதைக்கு பெரிய கூட்டணியாகும். 2018 அரசாங்கத்தை அமைக்க பகத்தானுக்கு வாரிசான் உதவியது. மகாதீருக்கு ஷாபி அப்தால் நினைவுறுத்து. சபாவில் வாரிசான் கட்சி மகத்தான வெற்றியை பெற்றிருக்காவிட்டால் பக்கத்தான் ஹரப்பானினால் மத்தியில் அரசாங்கத்தை அமைத்திருக்க முடியாமல் போயிருக்கும் என்று டாக்டர் ஸ்ரீ முகமது சாஃபி அப்தால் தெரிவித்தார். சபாவில் ஞாயிற்றுக்கிழமை பெஜுவாங் கட்சியை தாம் துவக்கிய பின்னர் வாரிசான் கட்சி அங்கு தனது புகழை இழந்துவிட்டிருப்பதாக கூறும் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியிருக்கும் கருத்துக்கு வாரிசான் கட்சி தலைவர் ஷாபி அப்தால் இவ்வாறு பதிலளித்திருக்கின்றார். தமது கருத்துக்களை வெளியிட பெஜுவாங் கட்சி தலைவர் டாக்டர் மகாதீருக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று ஷாபி தெரிவித்தார். நான் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. சபாவில் வாரிசான் கட்சி இருந்திருக்காவிட்டால் முந்தைய பொது தேர்தலுக்கு பின்னர் அரசாங்கத்தை அமைக்க பக்கத்தானுக்கு போதிய எண்ணிக்கை இருந்திருக்காது என்று நேற்று லஹடத்துவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது செய்தியாளர்களிடம் பேசிய ஷாபி தெரிவித்தார். இதை நான் நீட்டிக்க விரும்பவில்லை. இது உண்மையா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். மாறாக டாக்டர் மகாதீர் அல்ல, ஆனால் சபாவில் வசிக்கும் மக்கள் என்று ஷாபி குறிப்பிட்டார். என்னை குறை கூறுபவர்களுக்கு நிதிநிலை அறிக்கை என்றால் என்னவென்று தெரியவில்லை, கூறுகிறார் ரபசி. தாம் நிறுவிய தரவு நிறுவனமான இன்வோக்கின் மதிப்பு அதிகரித்துள்ளது குறித்து விமர்சித்து வருபவர்களை கே அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் ரபசி ரம்லி சாடினார். இன்வோக்கின் 1,67,00,000 ரிங்கிட் பெறுமானம் உள்ள பங்குகள் தம்மிடம் இருப்பதாக பண்டார் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ரபிசி கடந்த வாரம் அறிவித்திருந்தார். எனினும் கடந்த ஆண்டு டிசம்பர் வரையில் இன்வோக் 47,00,000 ரிங்கிட் வரையில் இழப்பை எதிர்நோக்கி இருந்ததை சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அது தொடர்பில் கருத்துரைத்த ரபிசி தேசிய முன்னணியிலும் பெரிக்கத்தா நேஷனலிலும் இருக்கும் சில நிதிநிலை அறிக்கைகள் குறித்து சரியாக தெரியாதவர்கள் என குறிப்பிட்டார். இன்வோக் 2 கிளை நிறுவனங்களை கொண்டுள்ளது. அந்த 2 கிளை நிறுவனங்களை உட்படுத்தியே அது மதிப்பிடப்படுகிறது. அதோடு 2020 தோற்றுவிக்கப்பட்டதில் இருந்து அது கணிசமான லாபத்தையே ஈட்டி வருவதையும் ரபிசி சுட்டிக்காட்டினார். அதனால் முதலீட்டாளர்கள் கவர்ந்திழுக்கப்பட்டிருப்பதோடு இவ்வாண்டு மேலும் அதிகமான லாபத்தை ஈட்டவும் வாய்ப்புள்ளதாக ரபிசி சொன்னார். தமக்கு எதிரானவர்கள் இன்வோக் மதிப்பு குறித்து அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் அவர் சாடினார். இன்வோக் மதிப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு பெல்ஜியத்து உச்சமன்ற உறுப்பினர் அப்துல் லத்தீப் அகமத் ரபிசியை கேட்டுக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்டிக்சனில் என் சிரமத்தை அன்வார் குறைத்துள்ளார் கமலநாதன். போர்டிக்சனில் தமது சிரமத்தை தத்துஸ்ரீ அன்வார் எளிமைப்படுத்தியுள்ளார். அவர் பெரிய அளவில் சேவை புரிந்திருந்தால் போர்டிக்சனில் பிரச்சாரம் செய்வதில் அதிக சிரமத்தை தாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடும் என போர்டிக்சன் தொகுதியின் தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் பி கமலநாதன் தெரிவித்தார். உண்மையில் நான் அவருக்கு ஒரு வகையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் போர்டிக்சனில் அவர் சிறந்த சேவையை செய்திருந்தால் அந்த தொகுதியில் நான் ஊடுருவதில் சிரமத்தை எதிர்நோக்கி இருப்பேன். நல்ல வேளையாக அந்த சிரமம் எனக்கு இருக்கவில்லை. அந்த முன்னாள் எம்பிக்கு எதிரான அதிருப்தி அங்குள்ள வாக்காளர்களிடம்
அதிகமாக இருப்பதை தம்மால் அறிந்து கொள்ள முடிந்ததாக கல்வித்துறையின் முன்னாள் துணை அமைச்சருமான கமலநாதன் கூறினார். இதற்கு முந்தைய எம்பி தங்களுக்கு சிறந்த சேவையை வழங்கவில்லை என பலர் தம்மிடம் தெரிவித்ததையும் கமலநாதன் சுட்டிக்காட்டினார். அவர்களது அதிருப்தியும் குறைபாடும் எனக்கு சாதகமாக இருக்கிறது. வாக்காளர்களை எளிதாக சந்திப்பதற்கு அது துணை புரிவதாகவும் கமலநாதன் கூறினார். தாமான் லுக்குட் ஹர்தாமாசாவில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். போரிக்சன் மக்கள் மாற்றங்களை விரும்புகின்றனர் என்றும் கமலநாதன் கூறினார். அம்னோவில் இருந்து நால்வர் நீக்கம். பொது தேர்தலில் வேறு ஒரு கட்சி சின்னத்தின் கீழ் போட்டியிடும் முன்னாள் ஆர்எஃப் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாஹிடான் காசிமை மேலும் மூவரையும் அம்னோ நீக்கியிருக்கிறது. ஷாஹிடானை தவிர்த்து படாங் புசார் உறுப்பினர் சஹிடி ஜெய்னல் அபிதீன், மாராம் உறுப்பினர் இஸ்மாயில் முத்தாலிப் மற்றும் கோலாபெல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அசார் அகமது ஆகியோரே அம்னோவில் இருந்து நீட்டிக்கப்பட்டிருக்கும் அந்த நால்வர் ஆவார். கடந்த வாரத்தில் அம்னோ மற்றும் தேசிய முன்னணி தலைவருக்காக தத்தோஸ்ரீ அகமது சாஹித் அறிவித்து 15வது பொது தேர்தலில் போட்டியிடும் தேசிய முன்னணி வேட்பாளர்கள் பட்டியலில் ஷாஹிடான் மற்றும் இஸ்மாயில் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கவில்லை. அதன் பின்னர் இவர்கள் இருவரும் பெரிக்கத்தான் நேஷனல் சின்னத்தின் கீழ் தங்களது தொகுதிகளை தற்காத்து போட்டியிடுகின்றனர். சாஹித் ஜைனும் அஹசார் அகமதும் சுயேட்சிகளாக போட்டியிடுகின்றனர். ஸ்லாங்கூரில் 20 தொகுதிகளை பக்கத்தான் கைப்பற்றும் மந்திரி புசார் நம்பிக்கை. இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் 15வது பொது தேர்தலில் ஸ்லாங்கூரில் உள்ள 22 நாடாளுமன்ற தொகுதிகளில் 19 தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ அமருடன் ஷாரி தெரிவித்திருக்கிறார். பிரச்சாரம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. அடுத்து வரும் சில நாட்களில் பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் கோம்பாக் நாடாளுமன்றத்திற்கான பிகேஆர் கட்சியின் வேட்பாளருமான அமருடன் ஷாரி கூறினார். அடுத்து வரும் 10 நாட்களில் மேலும் அதிகமாக ஆதரவை திரட்ட முடியும். வாக்களிப்பு தினத்திற்கு முன் பக்கத்தான் ஹரப்பானுக்கான ஆதரவை மேலும் தீவிரப்படுத்த முடியும் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே கோம்பாக் நாடாளுமன்ற தொகுதியில் அஸ்மின் அலிகுடனான தமது போட்டி குறித்து வினவப்பட்ட போது மக்களின் ஆதரவு வரவேற்பு அளிக்கும் வகையில் இருக்கிறது. இந்த தொகுதியில் தாம் போட்டியிடுவதை பலர் வரவேற்கின்றனர். கோம்பாக் தொகுதியை மீட்டு பக்கத்தான் ஹரப்பான் கையில் ஒப்படைப்பேன் என்றும் அமிருடின் ஷாரி நம்பிக்கை தெரிவித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுடைய வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பு தினத்தன்று மறக்காமல் வாக்களிக்க சென்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அமிருடின் ஷாரி கேட்டுக்கொண்டார். விபத்தில் பறிகொடுத்த மகனை கனத்த இதயத்தோடு ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். சாலை விபத்து நடந்த பகுதிக்கு காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்காக சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒருவர் விபத்தில் தனது மகன் இறந்து கிடந்ததைக் கண்டு பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். கோல தெலங்கானுவில் இருந்து கோத்தாபாரோவுக்கு செல்லும் சாலையின் 38வது கிலோமீட்டரில் உள்ள சாலை சந்திப்பில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் லோரியால் மோதப்பட்டு உயிரிழந்தார். விபத்து நடந்த இடத்திற்கு சென்று காயமடைந்தவரை கொண்டு வரும்படி 49 வயதுடைய முகமது தக்வா இஸ்மாயில் என்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பணிக்கப்பட்டது. சுங்கை டாங் அரசாங்க கிளினிக்கில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக முகமது தக்வா வேலை செய்து வந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் விபத்துக்குள்ளான பகுதிக்கு சென்றபோது அங்கிருந்து மோட்டார் சைக்கிள் தமது அறிமுகமானதாக இருந்ததை கண்டுள்ளார். அந்த மோட்டார் சைக்கிள் எண் பட்டையை பார்த்த பிறகுதான் விபத்தில் இருந்தது தமது 21 வயது மகன் என அவர் உணர்ந்தார். தமது மகனின் உடலை கண்டு கதறிய பிறகு அவர் கனத்த இதயத்தோடு மகனின் சடலத்தை அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றினார். தேர்தலுக்கு முதல் நாள் விடுமுறை வழங்கவே அரசாங்கத்திடம் கியூபெக்ஸ் கோரிக்கை. வரும் 19ஆம் தேதி தங்களின் வாக்குகளை செலுத்துவதற்காக வாக்காளர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டியே சென்றடைவதற்கு ஏதுவாக வாக்களிப்புக்கு முதல் நாளான 18ஆம் தேதி அரசாங்கம் சிறப்பு பொது விடுமுறையை வழங்க வேண்டும் என்று பொது சேவை ஊழியர்கள் சங்கங்களின் காங்கிரஸ் கியூபெக்ஸ் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. வாக்களிப்பு தினம் சனிக்கிழமையாக இருந்தாலும் பெரும்பாலானோர் தாங்கள் பணிபுரியும் இடங்களிலேயே வாக்களிக்காததால் தங்களின் தொகுதிகளுக்கு திரும்ப ஒரு நாள் முன்கூட்டியே கூடுதல் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கியூபெக்ஸ் தலைவர் டத்து அட்னாட் மாட் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பெரும்பாலான வாக்காளர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேல் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் தங்களின் கடமையை நிறைவேற்றுவதற்கு
வசதியாக பொது தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக சிறப்பு பொது விடுமுறையை வழங்கப்படுவது அவசியம் என்று அட்னான் கூறினார். ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டு விடுமுறைக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றிருந்தாலும் சில முதலாளிமார்கள் அதற்கு அனுமதி அளிக்காமல் போகலாம் என்று கியூபெக்ஸும் அஞ்சுவதாக அவர் கூறினார். ஜொஹூரில் 500,000 வெள்ளி மதிப்புடைய போதைப்பொருள் பறிமுதல். ஜொஹூர் பாரவில் போதைப்பொருள் துடைத்துழைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மாநில போலீசார் தந்தை மகன் உட்பட 7 கைது செய்து அவர்களிடம் இருந்து 500,000 வெள்ளி மதிப்புக்கும் மேற்பட்ட 216 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருளை கைப்பற்றியிருக்கின்றனர். கடந்த வியாழக்கிழமை இரவு சுமார் 10 அளவில் தாமான் பிலாங்கியில் ஜொஹூர் போலீசார் 2 வயதினரை கைது செய்ததாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ கமாருல் ஜமான் மமாட் தெரிவித்தார். இவ்விளைஞர்களை பரிசோதித்த போலீசார் அவர்களிடம் கெத்தமைன் மற்றும் எக்ஸ்டசி போதைப்பொருளும் 5,000 வெள்ளி ரொக்கமும் இருந்ததை கண்டுபிடித்ததாக அவர் கூறினார். அவர்களிடம் விசாரணை செய்த பின்னர் அவ்விரு இளைஞர்களும் தாமான் பிலாங்கியில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டிற்கு போலீசாரை அழைத்து சென்றதாகவும் அவ்வீட்டில் சோதனையை மேற்கொண்ட போலீசார் அங்கு மேலும் 4 கைது செய்ததாகவும் கமாருல் ஜமான் நேற்று கூறினார். அதன் பின்னர் போலீசார் திராம் எனும் இடத்தில் இருக்கும் ஒரு வீட்டை சோதனை செய்து 47 வயதுடைய ஒருவரை கைது செய்ததாகவும் அந்நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரின் தந்தை என்றும் அவர் கூறினார். போலீசார் அவ்வீட்டிலிருந்து மேலும் அதிக அளவில் போதைப் பொருளை கைப்பற்றியதாக கமாருல் ஜமான் தெரிவித்தார். கஞ்சாவை தவிர்த்து கெத்தமைன் மற்றும் எக்ஸ்டசி போதைப் பொருட்களும் அவ்வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறினார். அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 542,674 வெள்ளி மதிப்புடையவை என்றும் அவர் தெரிவித்தார். பிரபல மாமி தொற்றினர் 96 வயதில் காலமானார். நாட்டின் பலராலும் விரும்பி உண்ணப்படும் பிரபல நொறுக்கு தீனியான மாமி தின்பண்டத்தை தயாரிக்கும் நிறுவனத்தின் தொற்றினர் தனது 96 வயதில் காலமானார். டத்து பாங்சின் கடந்த சனிக்கிழமை உயிரிழந்ததாக சின்ஜு டெய்லி ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. அவருக்கு 3 3 மகள்களும் உள்ளனர். 1972 அவர் லக்கி துரித மீ உணவுப் பொருளை தயாரித்து வெளியிட்டார். எனினும் அது துரித மீ தொழில் ரீதியாக வெற்றி பெறவில்லை. பிறகு அவரது மகன் ரப்பர் மர தோட்ட தொழிலாளர்கள் சமைக்காமலே துரித மீயை பாக்கெட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுவதை கண்டிருந்தார். அதையே தனது அடுத்த தயாரிப்புக்கான யோசனையாக மாற்றி சமைக்காமலே உண்ணக்கூடிய மமி நொறுக்கு தீனியை சந்தையில் அறிமுகப்படுத்தினார் பாங். அந்த நொறுக்கு தீனி பின்னர் மமி மான்ஸ்டர் எனும் முத்திரையில் வெளியாகி சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றது. அவரது நிறுவனம் பின்னர் 1992 மமி டபுள் டக்கர் என பெயர் மாற்றம் கண்டது. சந்தையில் தற்பொழுது 50 வகையான நொறுக்கு தீனிகளை வெளியீடு செய்கிறது.